மாட்ட நக்கர மாடு கெடுத்த மாதிரி சும்மா இருந்த என்ன சொல்லி விட்டானிடா. அதாவதுங்க, மனசுக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணிட்டாலே வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் வேலண்டைன் டே தான். என் பையன் உங்க பொண்ணை பிடிச்சிருக்குன்னு ஒரே வார்த்தை தான் சொன்னான், கண்ணை மூடிட்டு ஓகேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவனோட வாழ்க்கை இல்லைங்களா, வாழ போற பையன் அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது தான் நமக்கு முக்கியம். அவங்க சந்தோஷமா இருக்கிறதா நமக்கு முக்கியம். இங்கேயும் அப்படித்தாங்க, என் பொண்ணு கட்டினா இவர்த்தா கட்டுறதுன்னு ஆசைப்பட்டா, என் பொண்ணு ஆசைப்பட்டா அதை நான் நிறைவேற்றாம விட்டதே இல்லை. ஏன்னா என் பொண்ணோட வாழ்க்கை பாருங்குது, நீ ஆசைப்பட்டா அதை நான் நிறைவேற்றணுமா? நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், எங்கிருந்து வந்தது இந்த தைரியம் எல்லாம்? நான் காட்டுற மாப்பிளைக்கு கழுத்து நீட்டு நான் நீட்டு இல்லைனா வீட்லயே கடை. எதுவுமே பேசாத நீ ரோஸ் டே, ஒரு ரோஸ் குடுத்தியாடா. போன லவர்ஸ் டே அன்னைக்கு வரேன் வரேன் எவ்வளவு டைம் ஏமாத்தினேன், முடியவே முடியாது. நான் காஃபி குடிக்க வரவே மாட்டேன், காஃபி குடிக்க சத்தியமா வர மாட்டேன்டா. என்ன எப்ப பாரு போன் பேசிட்டே இருக்க? இப்ப நான் போன் பேசுறது உனக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்கா? வேலண்டைன்ஸ் டே தான் சிங்கிளா இருக்கல, எவ்வளவு கடுப்பா இருக்கு தெரியுமா? இப்ப நான் போன் பேசுறது பிரச்சனையா இல்ல நீ சிங்கிளா இருக்கேங்கிறது பிரச்சனையா? உனக்கு என்னமா, நீ கமிட்டட் சிங்கிளா இருந்து பாரு தெரியும். அப்ப ஹேப்பன் ஆப் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பாரு. ஹேப்பன் ஆப்னா உங்ககிட்ட ஹேப்பன் ஆப் இல்லையா? போன் கொடு. ஹேப்பன் ஆப்ங்கிறது ஒரு டேட்டிங் ஆப், இப்பவும் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணியாச்சு. பண்ணிட்டு இப்போ உனக்கு பிடிச்சவங்களாம் லைக் பண்ணா, அவங்களும் திருப்பி உன்னை லைக் பண்ணாங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் க்ரஷ் ஆயிருவீங்க. அப்புறம் என்ன, ரெண்டு பேரும் பேசி பழகி ஒரே டேட் தான். சரி சரிங்க, பேசிட்டே இருந்து எப்படிங்க நல்ல நேரம் முடி இருக்குள்ள மோரத்தை மாத்திடலாங்க. மாப்பிள இன்னொரு ஃப்ளோர் மேல ஏறுங்க, பொண்ணு அங்க இருக்குது. ராஜேஷுங்கப்ப பெரிய இடத்துல பொண்ணு பாக்குறேன்னு சொன்னாரு, ஆனா ராஜேஷை விட பெரிய இடமா பாத்துருக்காருன்னு இப்பதான் தெரியுது. இங்கே பாரு, இந்த கல்யாணம் வேண்டாம். அந்த பொண்ணை பார்த்து பேசினேன், இப்படி பார்த்து பேசினேன். அப்போ ஹர்ட் ஆனது என் கழுத்து மட்டும் இல்லை, என் மேல் ஈகோ. உனக்கு அந்த வலி வரும். நான் என்ன சொசைட்டியில வெயிட்டான மாப்பிள்ளையா கேட்டேன், கொஞ்சம் ஹைட்டான மாப்பிள்ள தானே கேட்டேன். பாருடா, நாளைக்கு நீயும் அந்த பொண்ணு ஒன்னா ரோட்ல போனீங்கன்னா யாரும் ஒசந்த மனசோட பார்க்க மாட்டாங்கடா. என்னடா அந்த பொண்ணு இந்த பையனை விட இவ்வளவு ஒசரமா இருக்கா, அப்படிதான் பாப்பாங்க. ஏவால விட ஆதாம் ஹைட்டாம், ஏன் அவங்க சைட்ல கூட எடுத்துக்க, ஏன் வள்ளி தெய்வானையை விட முருகன் ஹைட்டான். இத வரைஞ்சவனும் எழுதுனவனும் முட்டாளா என்ன? முன்னோர்கள் ஒண்ணும் முட்டாள இல்ல. இப்ப பாரு உனக்கு பொறையேறுது, அவன் என்ன எட்டியா தட்டி விடுவான் தலைய? என்னப்பா இவன் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். கல்யாணங்கிறது தாலி கட்டுறது மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. இந்த கல்யாணத்தை நிறுத்தறோம். அந்த எல்லோ கலர் எடுத்தாங்க. தம்பி நல்ல ஹைட்டா, இந்த வீதி கூடுன மாதிரி புடவையெல்லாம் இருக்கும்ல, அதை கொஞ்சம் எடுத்து போடேன், ஏன்னா பொண்ணு கொஞ்சம் ஹைட்டு. மாப்பிள அடுத்தது உங்களுக்கு வேட்டி சட்டை எடுக்க போறேன், உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த மாதிரி எடுத்துடலாம். நார்மல் சைஸ்ல எடுத்தா போதுங்க, ஏன்னா பையன் நார்மல் ஹைட் தான் பாருங்க. பாவம், இதுக்கு முன்னாடி அவங்க நார்மல் சைஸ்ல ட்ரெஸ் எடுத்ததுல போல் இருக்குதுப்பா. ஐயா ஏன்பா, உன நல்ல ஹைட்டா வீதி கூடுன மாதிரி புடவைதான் எடுத்து போட சொன்னேன், அங்க வேற எவ்வளவு கீழே ஹைட் கம்மியா இருக்குதுன்னு. சரி நீயும் அவ்வளோ ஹைட்டுக்கு எங்க தான் போவ? ஓ
எனக்கு அச்சு இது பிடிச்சிருக்குமா, அது சூப்பராக இருக்குல்ல. ஏய் ஹீல்ஸ்லாம் எதுக்குடி உனக்கு? மா அதெல்லாம் ஸ்கிட்டாமல் நல்லாயிருக்கும். ஏய் ஏற்கனவே அவன் உன்னை விட ஒரு அடி கீழே இருக்கான். இதில் இந்த ஹீல்ஸை போட்டு அவன் பக்கத்தில் நின்றுன்னு வச்சுக்க, அவன் ஈகோ உன்னை விட ஒரு அடி மேலே போயிடும்டி. போமா பாய், ஒரு நிமிஷம் சொல்லுங்கம்மா. இந்த கடையில் இருக்கிற பெரிய ஹீல்ஸ் வச்ச எல்லா ஷூஸும் எடுத்துகிட்டு வாங்க. ஏன் பாய், எங்கள் குடும்ப கௌரவம் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? என் தம்பி ஹீல்ஸ் வச்சு ஷூ கேட்டால் அங்கே கொண்டு போய் வச்சுட்டு இருக்கீங்க. எதுக்கு அவளை இன்னும் ஒரு அடி வச்சு ஹைட் ஆகிறக்கா? போங்க, போய் என் தம்பியை இன்னும் அஞ்சடி ஆறடி ஹைட் ஆகிற அளவுக்கு ஒரு ஷூவை கொண்டு வாங்க. இருக்குல்ல அஞ்சடி ஆறடி ஷூலாம் இல்லை, ஸ்டூல் வேணாம். அது நம்ம கடையில், பக்கத்து கடை. என்ன கடை கூப்பிட்டு வந்திருக்கிற, ஷூ கூட இல்லையா? கல்யாணத்துக்கு வர்ற ஆளுங்க எல்லாம் பெரிய ஆளுங்க, நீங்க எடுக்கிற போட்டோ ஒன்னொன்னு சூப்பரா இருக்கணும். அப்படி ஃபிளக்ஸ் அடிச்சு ஒட்டுனா என்ன பெயிண்டிங் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கற அளவுக்கு இருக்கணும். அதெல்லாம் பண்ணீங்களா? வாங்க சார், நேரா நெல்லுங்க ப்ரோ, ஆடாதீங்க. இஸ் மை சீஸ் ஐய, என்னைய அது பையன் ரொம்ப ஹைட் கம்மியா தெரியுறா. சரி ஸ்டூடெண்ட் போட சொல்லு, கொஞ்சம் ஹைட்டே தெரியட்டும். பா என்னப்பா? இல்லை இவ்வளோ பெரிய ஸ்டூல்லாம் வேணாம்ப்பா, ஏதாவது குட்டி உண்டு சைஸில் இருக்கும் பாருங்க. அதெல்லாம் சரியாக இருக்கு, நீ ஏர் நில்லு பா. வேணாம்ப்பா, சொன்னா கேளு, ஏர் நில்லு சரியாக இருக்குன்னு சொல்கிறேன்ல. சொன்ன வயசு கேட்க மாட்டேன். எங்க மாப்பிள்ளை, நீங்கள் போங்க, போயிடணும் மேலே ஏற்றி ஸ்டூல் மேலே. சார் அவள் ஃப்ரேம்லேயே பிடிக்க முடியல சார. பிடிக்கிறது தான் காசு வாங்கினேன், புடி புடி. நான் வேணா அவரை பிடிக்கிறேன், ஆனால் அதுக்கு நீங்கள் ஒன்று பண்ணணும். ப்ரோ ப்ரோ ப்ரோ, ரைட் போங்க ப்ரோ, ரைட்டு ரைட்டு, லெஃப்ட் வாங்க லெஃப்ட்டு, ஆட்டாதீங்க ஆட்டாதீங்க, அப்படியே ஸ்டெடியாக பிடிங்க ஸ்டெடியாக பிடிங்க. ஓகே ஃபோகஸ் ஸ்மைல், பிடிச்சிட்டேன். நடக்கலனாலும் பரவாயில்ல, நீ எனக்காக பேசினேங்கிற சந்தோஷத்துலயாவது இருந்திருப்ப, நீ அதுவும் பண்ணல. சரிங்க பாரு, இதுக்கப்புறம் இங்க பாரு, இதுக்கப்புறம் உன்னை யாரும் இங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க, போதுமா? அதுக்கு நான் கேரண்டி. என்ன மாப்பிள்ள, கட்டிக்க போகிற பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு படியேறிவே பேசணும் போல இருக்கு. ஏன் அப்படி கோச்சு போது சண்டை போட்டீங்க? ஏன் அம்மா, அந்த ஹீரோ குழம்பு நீ கீரை நிறைய சாப்பிடுவியோ? எனக்கு கீரை என்ன ரொம்ப பிடிக்கும். அதான் இவ்வளோ அவசரமாக வளர்ந்துருக்க, அப்போ இனிமே சாப்பிட. ஏமா ஸ்கூல் டேஸ்ல பேஸ்கெட் பால் பிளேயரா? இல்ல, ஏன் கேக்குறீங்க? இல்ல, ஹைட்டுக்கு ரிங் ஈஸியா எட்டுமே, அதுக்காக கேட்டேன். உங்க பையன் பேஸ்கெட் பால் கிரவுண்ட்ல எட்டி எட்டி குச்சாலும் ரிங்க கூட டச் பண்ண முடியாதாமா? அப்படியா? ஏன் பையன் கிரிக்கெட் பிளேயருங்க, அவனே பேஸ்கெட் பால் போறா, அதனாலதான் பையன் ஸ்டம்ப் ஹைட் கூட இல்லையா? ஏங்க உங்க உள்ள எடுத்து தினவர மாட்ட வளர்ந்துட்டு இருக்கிறேன், அண்ணா அந்த மாதிரி கழுத்து படிக்கிறாப்ல. எல்லாத்துலயுமே அம்மா உன்னோட ஹைட்ல அதிகம்பா. அப்புறம் நீ
நான் ஹைட் கம்மியா இருக்கிற ஒருத்தர் கல்யாணம் பண்றது உனக்கு பிரச்சனை இல்ல. அப்படி பார்த்தா நீயும் ஹைட் கம்மியா இருக்கிற ஒருத்தர் தான் கல்யாணம் பண்ணிருக்க. ஈகோல அப்ப உன்னோட ஹைட் கம்மி, கோவத்துல அப்ப உன்னோட பல மடங்கு ஹைட் கம்மி, அடாவெடுத்தன அகம்பாவோ அல்சாட்டியத்துல அப்ப உன்னோட எவ்வளவோ ஹைட் கம்மி. இது எல்லாத்துலயும் உன்னை விட அதிகமாவோ இல்ல உனக்கு ஈக்குவலாவோ ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிருந்தான வச்சுக்கோவேன், நீ எப்பவோ பிரிஞ்சிருப்ப. மெச்சூரிட்டிலையும் ஓப்பன் மைண்டட்லையும் எங்களை விட நீங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹைட் கம்மிங்க. நீங்க இந்த ஹைட் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிற வரைக்கும் இங்க எதுவும் மாற போறது இல்ல. எங்க ஹைட் உங்களுக்கு பிரச்சனையா இருக்குன்னா இப்ப அதுவும் எங்களுக்கு பிரச்சனை இல்ல. நாங்க கல்யாணம் பண்ணதான் போறோம். அரகோரமான சொல்லவங்க எவ்வளோதான் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாலும் இவ்வளோ ஹாப்பியாக கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டோம்ல. இதை நம்ம முன்னாடியே பண்ணியிருந்துருக்கலாம்டா. ஏய், உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன். ஹாப்பி மேரேஜ் லைஃப். இது என்னது? ஓப்பன் பண்ணி பாரு. ஏய், இது எப்படா எடுத்து? பிடிச்சிருக்கா? சூப்பராக இருக்குடா. நல்லா பெருசாக ஃப்ரேம் போர்டில் தான் பார்த்தேன், ஆனால் இப்போ ஓடி போகும்போது தூக்கி போக முடியல, அதான் குட்டியாக போட்டேன். நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆனதுக்கப்புறம் நல்லா பெரிய இல்லை நல்லா ஹைட்டாக ஃப்ரேம் போடுவோம். எனக்கு இதுவே பிடிச்சிருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பாடி ஷேமிங் ஜோக்ஸ் பண்ணுற நேரத்துக்கு நக்கலிஸை சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஹைட்டோ வெயிட்டோ கலரோ உங்களை டிஃபைன் பண்ண போகிறதில்ல, கேரக்டரும் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம். நீங்களும் உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்களை மீட் பண்ணணுமா? டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி எங்களை மாதிரி ஹாப்பி ஆப் யூஸ் பண்ணி இந்த வேலண்டைன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுங்கள். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. சிக்கித்தவி